ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலச்சல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா டார்கெட் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ டார்கெட்டில் நம்ம ஏகப்பட்ட வ்ளாக் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பர்த்டே ஸ்பெஷல். அதாவது பர்த்டே ஸ்பெஷல் சொன்னாலே பர்த்டேல என்னங்க ஸ்பெஷல், கேக்கு தாங்க ஸ்பெஷல், அது தாங்க வ்ளாகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் எல்லா கடையிலையும் வந்து ஒரு பேக்கரி செக்ஷன் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த கடையை போனாலும் அந்த கடையில் அவங்களுக்குன்னு ஒரு முதிரை கொடுத்துற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளேயே கடவுள்லேயே வந்து ஒரு பேக்கரி செக்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த டார்கெட்டில் இருக்கிற ஒரு ஸ்மால் அந்த உள்ளே இருக்கிற ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். இங்கே வந்து சின்ன சின்னதாக இந்த இங்கே விற்கிற இந்த பப்ஸு அந்த மாதிரி இங்கே சின்ன சின்ன ஐட்டம்ஸ், இந்த சிக்கன்லேயே சில ஐட்டம், அப்புறம் வந்து பர்கர் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இங்கே விற்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஃபுட் கோர்ட் அப்படி சொல்ல முடியாது, பட் ஆனாலும் சில பேர் இங்கே வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒவ்வொரு இந்த பில்டிங் செக்ஷன் கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரி இந்த கோக்கு பெப்சி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வந்து ஏகப்பட்ட ஐட்டம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. நமக்கு வந்து பில்டிங் செக்ஷன் முன்னாடி வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ட்ரிக்லாம் நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி தாங்க இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் செக்ஷன் நான் ஏன் தெரியுமா சுற்றி நான் வந்து பில்லிங் செக்ஷன் கிட்டே எடுக்கிறேன்னா, இங்கே பாருங்கள் ஆளே கிடையாதுங்க பில்லிங் செக்ஷனில். அந்த அளவுக்கு வந்து எம்ப்ளாயினா குறைச்சிட்டாங்க இந்த கொரோனானால. நிறைய பேர் எம்ப்ளாயிக்கெலாம் வேலை போயிடுச்சு. ஸோ வந்து இவங்க வந்து நிறைய வந்து நான் கூட ரீசெண்டாக செல்ஃப் செக் அவுட்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து ஏன் பண்ண அப்படின்னு யோசனை, எம்ப்ளாயிங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அதில் நிற்கிற டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது. செல்ஃப் செக் அவுட் தெரிஞ்சுக்கிட்டால் நாமளே போட்டுட்டு வந்துடலாங்களே. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு செல்ஃப் செக் அவுட் வ்ளாக்லாம் கூட உங்களுக்கு நான் போட்டேன் ஒரு 2 weeks முன்னாடியே. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது என்னதுன்னா டார்கெட்டோட இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்டார்பக்ஸ் காஃபி. ஸ்டார்பக்ஸ் காஃபிக்காக அடிக்ஷன் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அமெரிக்காவில். அதாவது அப்படியே பெரிய கூட்டம், ஒரு காலையில் மார்னிங்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சில இந்த ஆஃபீஸ் இந்த மெயினான இந்த ஆஃபீஸ்லாம் இருக்குல்லங்க அந்த மாதிரி இடத்துல, இது வந்து டவுன் டவுன் அவங்க அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஆஃபீஸுங்கெலாம் இருக்கும்லங்க. இந்த நிறைய ஆஃபீஸுங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து டவுன் டவுன் சொல்கிறாங்க. இங்கே அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச் வந்து இருந்துச்சுன்னா அங்கே வந்து குறைஞ்சது அந்த கடை முன்னாடி காலங்காத்தால் வந்து ஒரு 50 பேர் லைனாக நின்று காஃபி வாங்கிட்டு போகிறத பார்க்கலாங்க. நம்ம ஊர் டீ கடையில் வந்து அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கும் பேப்பர் படிச்சுக்கிட்டு அப்படிலாம் பார்ப்போம் நம்ம. ஆனால் வந்து இந்த கடையில் வந்து அதை விலை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விலை இருக்கும். பட் அடிக்ஷன், அந்த காஃபியோட அடிக்ஷன் சொல்லுவாங்களாங்க, அதை வந்து அங்கே தான் நம்ம பார்க்க முடியும். அதை இது பார்த்திங்கன்னா என்னென்னா பேக்கரி செக்ஷன் சொன்னேன்லங்க, அதில் வந்து நிறைய அந்த ஏகப்பட்ட சில இந்த சிக்கன்லேயே நிறைய வெரைட்டிலாம் போட்டிருக்காங்க. இதேமாதிரி முழு கோழி, அதுக்கப்புறம் இந்த பர்கர்லேயே வேறு வேறு மாதிரி ஸ்நாக்ஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து சில டைமிங்ஸ்லாம் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன டைமிங்ஸ்னால், இந்த டைமில் நாங்கள் வந்து கரெக்டாக ஈவினிங் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷை வந்து வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷை வந்து இது வேணும்னா, அதான் நான் எனக்கு வந்து இதில் இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸ் பேர்லாம் கரெக்டாக எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு பர்கர் இல்லை வந்து சிக்கன் நக்கட்ஸ்னு எடுத்துக்கோங்க பாருங்கள், முழு கோழிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த டைமுக்கு நாங்கள் ஃப்ரெஷ் பீஸ் வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமுக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு தேதிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது கிடைக்கும் போல இருக்குது. இவங்க வந்து உள்ளேயே வந்து பேக்கரி வந்து செக்ஷன் வச்சுருக்காங்க, உள்ளே நிறைய பேர் ஆள் செய்கிறாங்க. அதேமாதிரி இந்த குக்கீஸு, அதுக்கப்புறம் இந்த டோனட்ஸு அதெல்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல நிற்கும் போதே பயங்கர வாசனைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த கேக்கு அந்த ப்ரெட்டில் ஒரு ஸ்மெல் வரும்ங்க, அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு செம்ம ஃபீலாக இருக்குது இங்கே நிற்கிறது. எனக்கு வந்து இங்கே நின்று எடுக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேக் வந்து இங்கே வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க. நிறைய வந்து கேக் வந்து பாக்ஸில் பீஸ் பீஸாக அந்த மாதிரியும் கிடைக்குது, கம்மியான அளவுக்கு அதிகமான அளவுக்கு. அதே மாதிரி சில கேக்லாம் வந்து இவங்க செஞ்சு பிளெயின் கேக்கு வச்சுருக்குறாங்க. நமக்கு வேணும்னு நம்ம ஆர்டர் பண்ணால் உடனே நம்ம பேரை எழுதி டேட் எழுதி நமக்கு என்ன எழுதணுமோ அதை எழுதி உடனே கொடுத்துருவாங்க போல இருக்குது. இதிலே வந்து டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன தேதி வரைக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இந்த ரெட் வெல்வெட் இருக்குல்லங்க இந்த ஸ்வீட், இது வந்து இந்த கேக் ரொம்ப நல்லாயிருக்குங்க, நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இங்கே நிறைய கேக் ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு இந்த கேக் இந்த ப்ளூ கலர் பர்டிகுலராக எனக்கு இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கலங்க. யாருக்காவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் கேக் பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்லேயே எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அது என்ன ஒரு ஃப்ராக்கே அப்படியே வரைய ஒரு பொண்ணு வந்து அப்படியே ஃப்ராக் போட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு அதில் ஒரு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு.
இது வந்து ஆரஞ்சில் ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நிறையா வந்து அந்த தீம் கலரில் சிலது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து கிறிஸ்மஸ் இருக்கலங்க, அது வந்து ஒரு தீம் மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இது வந்து இங்கே இருக்கிற கொடி இருக்கலாங்க, அவங்க யூஎஸ் கொடி, அதில் வந்து அது பண்ணியிருக்கிறாங்க. வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பீஸாங்க, அது வந்து ஃப்ரோசன் பீஸா வந்து விற்கிறாங்க. நம்ம வந்து அவனில் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து என்னுடைய காஸ்கோ இந்த விலாக்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷலில் நான் காட்டியிருப்பேன் பீஸா அந்த இதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பப்ஸ் இருக்குல்லங்க, அதிலே வந்து வேறு வேறு மாதிரி இந்த சாக்லேட் ஃப்ளேவர் வச்சு, உள்ளே வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் வச்சு, அதுக்கப்புறம் மேலே வந்து நட்ஸ்லாம் போட்டு, ஆல்மோண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய என்னென்னவோ போட்டு, இதில் மாதிரிலாம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் வந்து இது வந்து பன்னு, அப்புறம் இந்த சாண்ட்வெஜ்ஜுக்குன்னு இவங்க தனியாக ஒரு ப்ரெட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா விற்கிறாங்க. அதிலே வந்து உங்களுக்கு சால்ட்டு, ஸ்வீட்டு, பிளெயின் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து பர்கர் வந்து வீட்லேயே இவங்க செஞ்சுப்பாங்க போல இருக்குது, அதனால் பிளெயின் பர்கருக்கு யூஸ் பண்ணுற அந்த பன்னெல்லாம் தனியாக வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டு வச்சுருக்கிறாங்க, இந்த இதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இங்கே ஏகப்பட்ட ப்ரெட்டு வந்து வச்சுருக்கிறாங்க, அதுலேயே வந்து ப்ரெட்லேயே வந்து நிறைய உங்களுக்கு வெரைட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து ஹனி வீட் ப்ரெட்டு நான் வந்து யூஸ்ஃபுல்லாக வாங்குவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சிலது வந்து 100% ஹோல் வீட்டும் இருக்குது, சில பேர் டயட்டில் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ரெஞ்சு ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு அதே மாதிரி டோஸ்ட் ப்ரெட்டுன்றாங்க, இந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு டைப்பில் சிலது வந்து இந்த அது வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க, அந்த மாதிரி அங்கே அந்த ஃப்ளேவரில் இருக்கும் போல் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன இதுலேயும் வந்து இவங்க வந்து பேக்கெட்டு அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க, ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது. விலையும் வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க, கரெக்டான ப்ரைஸ் தான் இவங்க போட்டிருக்காங்க. இந்த அவாய்ட் பண்ண பாருங்கள் இங்கே விற்கிறாங்களா, நான் வந்து காஸ்கோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன், நான் கூட ஒரு 5 பேக்கெட் வந்து அந்த காஸ்கோ லாஸ்ட் வீக் லாகில் பார்த்துருந்தீங்க. இங்கே பாருங்கள், இங்கே லெமன் இருக்குது பாருங்கள், அந்த லெமன் கேக் மாதிரி இருக்குல்லங்க, அது நான் ஒரு வாட்டி நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு, நான் வால்மார்ட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இங்கே சிலதுலாம் வந்து காமனாக எல்லா கடைகளிலும் எல்லா பேக்கரிலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து அந்த லெமன் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், லெமன் செம்மையாக இருக்கும். இதிலே வந்து நிறைய குட்டி 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 பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்குறாங்க, அது வந்து 12 பீஸ், 6 பீஸ் அந்த மாதிரி கடை இருக்குது. நிறைய பெரிய பாக்ஸாக எடுத்தால் நமக்கு விலை பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, சின்ன பாக்ஸ் வந்து வேலை நமக்கு வேலை பார்க்கும் போது பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸாக எடுத்தால் நமக்கு லாபம் அப்படி இருக்குது. இதிலே நிறைய இந்த க்ரன்ச்சியாக இந்த ரஸ்க் மாதிரிலாம் இருக்குது சிலது, ரொம்பவே இது வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ரேட்லாம் பாருங்கள் பாருங்கள், டபுள் சாக்லேட் அந்த மாதிரி ரேட்லாம் உங்களுக்கு அதிலே இருக்குது பாருங்கள், கீழே வந்து ரேட் இருக்குது. இது ஏதோ ரோல் மாதிரி சுற்றி வச்சுருக்குறாங்க, இது நல்லாயிருக்கும், நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது. அதே மாதிரி இங்கே வந்து மஃபின்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, நம்ம ஊர் இந்த குட்டி கப் கேக் மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக ரொம்பவே இருக்குது. இந்த ஐட்டம்லாம் இருக்குல்லங்க, இதெல்லாம் வந்து இந்த பர்த்டே கேக் வெட்டும் போது சைடில் வந்து இந்த மாதிரி கப் கேக்குங்க இப்போ வைக்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதாவது மெயின் கேக் இருக்கும், சைடில் ரெண்டு பக்கம் அந்த டேபிளுக்கு ரெண்டு பக்கம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கப் கேக்கை வந்து டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வைக்கிறாங்க, அதுக்கெலாம் இது யூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த இங்கே யூஎஸோட ஃப்ளாக் இருக்குல்லங்க, அந்த தீம் இதில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அந்த ப்ளூ அந்த ரெட்டு அந்த மாதிரி வச்சு. அதிலே வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிறிஸ்மஸ்க்கெலாம் வந்து கேக் வந்து பயங்கரமாக இருக்குங்க. இங்கே வந்து தீம் கலர்னால் கிறிஸ்மஸ் வந்து இந்த க்ரீனும் ரெட்டு ஒயிட்டு இது மூணும் வந்து அந்த காம்பினேஷனில் நிறைய வைப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயில் ஒரு ஐட்டம் இருக்குது பாருங்கள், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம ஊரில் தேங்காய் இந்த இது மாதிரி ஒன்று வச்சுருப்போம், சாப்பிடுவோம்லங்க, தேங்காயில் ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கும்ல குக்கீஸ் மாதிரி, அந்த டச்சு ஓரளவுக்கு இருக்கும் அது. இது வந்து பன்னு, இது வந்து சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இதே பன் வந்து காஸ்ட்கோலையும் பார்த்துருப்பீங்க, வ்ளாகில் சில இதில் காட்டியிருப்பேன். இங்கே குட்டி குட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த குக்கீஸ் சின்ன சின்ன இதெல்லாம் விற்கிறாங்க, ரேட்லாம் இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்கள், யூஎஸோட ஃப்ளாக் வச்சு. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் டெக்கரேஷன் பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே குட்டி குட்டி கேக்குங்க, இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாகலாம் இருக்குது, ரொம்பவே பயங்கரமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப பார்த்து பார்த்து இந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போலாம் இங்கே வந்து கேக்லாம் வந்து பசங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த கார்ட்டூன் இருக்குல்லங்க, அந்த கேரக்டர் கூட நமக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணால் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள இந்த செக்ஷன்லேயே ஆல் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம டைமிங் சொல்லிட்டா பர்த்டே கேக்லாம் வந்து கரெக்டான டைமில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்க தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கினோன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்றாங்க. பொதுவாக இந்த மாதிரி பேக்கரி செக்ஷனில் இப்போ நம்ம பிளெயின் கேக்கெலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, நம்ம நேம் போட்டு வாங்கிறது, அதை விட நம்ம வந்து
ஆர்டர் பண்ணி நம்ம அந்த டைமிங் போவாங்கும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றாங்க சில பேர் சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு அந்த மாதிரி வந்து அமையல. ஒரே ஒரு வாட்டி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணும், அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் எங்களுக்கு வந்து குட்டி குட்டியான செலப்ரேஷன் வரும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து டேரெக்டாக கடையில் போயிட்டு நேம் எழுதி நாங்கள் வாங்கிட்டு வந்துடும். ஸோ ஸ்டார் பாக்ஸ் ரொம்பவே வாசனை, காஃபி வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே வந்து நிறைய பிளாக் காஃபி தாங்க கம்ப்ளீட்டாக. நம்ம ஊர் காஃபி மாதிரி பால்லாம் போட்டுதான், எங்கள் பால் வேணும்னா அவங்க ஒரு குட்டி இதில் மாதிரி வச்சுருக்காங்க, நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பிளாக் காஃபி தாங்க இங்கே ரொம்ப, அதிலே நிறைய சாக்லேட் என்னென்னவோ அந்த பிளாக் காஃபிலே நினைத்தையெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் இருக்குது, சில பேருக்கு அப்படி பிடிக்கும் போல் குடிக்க. ஸோ வந்து டார்கெட் இதை வந்து நம்ம வ்ளாகை வந்து ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டோம். ஸோ டார்கெட்டுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வந்து கார்கிட்ட போகிறோங்க. என்னுடைய வீடியோலாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். கடவுள் வந்து வெளியே வந்த உடனே கார் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய இடம், கண்டுபிடிக்கிறதுக்கே ஒன்று ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நான் வந்து என்கிட்ட வந்து கார் கீ இருக்குல்லங்க, அதில் வந்து நம்ம எங்கே ரொம்ப கொஞ்சம் தூரத்துலேருந்து நம்ம வந்து அந்த ஹார்னை வந்து ப்ரெஸ் பண்ணால் நம்ம கார் வந்து சவுண்டு கேட்குங்க. அதை வச்சு என்னுடைய கார் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு கார் கீயை நான் வாங்கியிருக்கிறேன். இந்த வ்ளாக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பேக்கரியில் அந்த மாதிரி விஷயங்கள், கேக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இது ரொம்பவே இதை பார்க்குறதுல ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த வ்ளாகை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.